வாடகை தொடர்பான புகார்களை விசாரிக்க போலீசாருக்கு அதிகாரம் கிடையாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை அண்ணா சாலையில் உள்ள வணிக வளாகத்தில் கடை வைத்திருக்கும் சுரேஷ் என்பவர் மீது அதன் உரிமையாளர் தேனாம்பேட்டை போலீசாரிடம் புகார் கொடுத்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் குற்றவியல் சட்டப்பிரிவின் கீழ் நோட்டீஸ் அனுப்பி விசாரணைக்கு அழைத்துள்ளார் இந்நிலையில் சிவில் பிரச்சனை உள்ள இந்த புகாரின் அடிப்படையில் என்னை துன்புறுத்தக்கூடாது என்று போலீசாருக்கு உத்தரவிட வேண்டும் என்று சுரேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு நீதிபதி டி எஸ் சிவஞான விசாரணைக்கு வந்தது அப்போது கட்டிட உரிமையாளருக்கும் வாடகைக்கு இருப்பவர்களுக்கும் உள்ள சிவில் பிரச்சனையை போலீசார் விசாரிக்க அனுமதி இல்லை என்று உத்தரவிட்டார் இதுபோன்ற புகார்கள் வந்தால் சிவில் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து நிவாரணம் பெற்றுக்கொள்ளும்படி போலீசார் அறிவுரை வழங்க வேண்டும் என்று கூறிய நீதிபதி மனுதாரரை எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது என்றும் உத்தரவிட்டார்